இன்னைக்கு கர்நாடகா ஸ்டைல்ல மாவிளக்கு விளக்கு மாவு எப்படி செய்யறது பார்க்கலாம் மாவிளக்கு செய்யறதுக்காக ஒரு கிளாஸ் தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசி மாவு மெஷர்மென்ட் ரொம்ப முக்கியம் ஒரு கிளாஸ் அரிசி மாவுக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் துருவில் அரை கிளாஸ் வேர்க்கடலை கடலைக்காய் கொட்டை தோல் எடுத்து இந்த மாதிரி தப்ப தப்பமாக மிக்ஸி பண்ணி எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை கால் கிளாஸ் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன் 1.5 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்குறேன் வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு பண்ணிக்கலாம் கறியை வச்சுக்கலாம் ஏன்னா வெல்லத்தில் மண் இருக்கும் இல்லையா இப்போது பானையில் தேங்காய் போட்டுட்டுருக்குறேன் வெல்லம் கறிய வச்சு அந்த ஒரு பாகு கூட இதில் போட்டுருக்குறேன் இது கொஞ்சம் பாயில் பண்ணலாம் பாகு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த லெவலில் வந்தால் போதும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி தேங்காவும் பாகும் மிக்ஸ் ஆகுற மாதிரி இது நம்ம தண்ணி எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு இப்போது அரிசி மாவு ஒரு கிளாஸ் அரிசி மாவு இது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும் இவ்வளோமெல்லாம் எல்லாம் மிக்ஸ்அப் ஆகிட்டு வெந்திருக்குது இப்போது பொட்டுக்கடலை மாவு இதில் போட்டுட்டு இருக்கிறேன் மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை அதுவும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலரிக்கலாம் ஏலக்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு போட்டுருக்குறோம் கடலக்காய் கொட்டை நம்ம மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் நெய்யில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுவும் இதில் போட்டுட்டுருக்கேன் இப்போ இது ரொம்ப நீட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே ரொம்ப சூடு இல்லை கொஞ்சம் ஆறின உடனே நம்ம சைடுலேருந்து இப்படி எடுத்து ஒரு ஸ்பூனாக நம்ம எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இப்படி சைடுலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா ஆறிட்டே வரும் நம்ம பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும் இப்படி ஒரு சைட்லேருந்து எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு மாவிளக்கு பாருங்கள் இது ஒரு 20 நாள் இல்லை 1 மாதம் வச்சு நம்ம சாப்பிடலாம் மாவிளக்கு விளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது மாவிளக்கு ரெடி